12th standard maths chapter 2 complex number concept complex number in rectangular form organ diagram some algebraic operations and example 2.2 complex number rectangular form real numbers oda imaginary numbers yum seithu ஃபார்ம் பண்ண நம்பர் சிஸ்டம் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் யூனிக்காக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்ன்ற ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதில் எக்ஸ் ஒய்ங்கிறது ரியல் நம்பர்ஸ், இதை டினோட் பண்ணுறதுக்கான சிம்பல் இசட். இந்த எக்ஸ் அப்படிங்கிறத ரியல் பார்ட் ஆஃப் இசட்னு சொல்லுவோம், அந்த ஒய் அப்படிங்கிறத இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட்னு சொல்லுவோம். ஈக்வாலிட்டி ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்போ ஈக்குவலாக இருக்குன்னு சொல்ல முடியும்னா, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கிற ரியல் பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்து கம்பேர் பண்ணுங்கள், அதே மாதிரி இமேஜினரி பார்ட்ஸை எடுத்து கம்பேர் பண்ணுங்கள். அப்படி கம்பேர் பண்ணும்போது ரியல் பார்ட்டு ரியல் பார்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இமேஜினரி பார்ட் இமேஜினரி பார்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இருந்தால் அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம யூனிக்காக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, எக்ஸ் காமா ஒய்ங்கிற பாயிண்ட்டாக எதில் ரெப்ரசன்ட் பண்ணலான்னா ஆர்கன் பிளேனில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டை ஆரிஜினோட ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா பொசிஷன் வெக்டார் கிடைக்கும். அதனால் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆர்கன் பிளேனில் பொசிஷன் வெக்டாராகவும் ரெப்ரசன்ட் பண்ண முடியும், வெக்டாராகவும் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ த நம்பர் அந்த பாயிண்ட்டு பொசிஷன் வெக்டார் வெக்டார் இப்படி சொல்கிற எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறது ஒரே சிம்பல் தான் இசட். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்னு எடுத்தீங்கன்னா நீ அதை காம்ப்ளெக்ஸ் நம்பராக சொன்னாலும் இசட்னு தான் டினோட் பண்ணணும். பாயிண்ட்டாக அதாவது ஆர்கன் பிளேனில் பாயிண்ட்டாக சொன்னாலும் இசட்னு தான் டினோட் பண்ணணும். பொசிஷன் வெக்டாராக சொன்னாலும் இசட் தான் டினோட் பண்ணுவோம், வெக்டார்னு சொன்னாலும் இசட் தான் டினோட் பண்ணுவோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ்னு ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி எப்படி இதோடைய சொல்யூஷன்ஸ் கேல்குலேட் பண்ணுறது. ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ன்றது என்னென்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். டிவிஷன் தனியாக பார்ப்போம், ஃபஸ்ட்டு அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் வச்சு எப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணுறது சப்ட்ராக்ட் பண்ணுறது மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணுறதுன்னா கேங்கிறது ஒரு ஸ்கேலார் நம்பர்னு எடுத்துக்கிறேன், இசட்டுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு எடுத்துக்கிறேன். அப்போ அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கே இசட். இதோடைய ரிசல்ட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த ஸ்கேலார் கேவை காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கிற ரியல் பார்ட்டோடையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், இமேஜினரி பார்ட்டோடையும் மல்டிப்ளை பண்ணி தான் கே இசட் கொண்டு வரணும். அதே மாதிரி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கிற ரியல் பார்ட்ஸை ஆட் பண்ணி உன்னோட ஆன்சருக்கான ரியல் பார்ட்னு எழுதணும். அதே மாதிரி கொடுத்துருக்கிற ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்க இமேஜினரி பார்ட்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி உன்னோட ஆன்சரோட இமேஜினரி பார்ட்னு எழுதணும். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி கழிக்கிறதுனா, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்லையும் இருக்கிற இமேஜினரி ரியல் பார்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்து கழித்து எழுதிக்கணும் உன்னுடைய ரியல் பார்ட் ஆன்சர். அதே மாதிரி இமேஜினரி பார்ட்டில் இருக்கிறதையும் கழித்து உன்னுடைய இமேஜினரி பார்ட் ஆன்சராக எழுதிக்கணும். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோடைய மல்டிப்ளிகேஷன்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்டையும் ரியல் பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோ. அடுத்தது இமேஜினரி பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி அதை சைனை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோ. ஸோ ரியல் பார்ட் மைனஸ் இமேஜினரி பார்ட் இமேஜினரி பார்ட்ன்றது தான் உன்னுடைய ஆன்சருக்கான ரியல் பார்ட். அடுத்தது ஆன்சருக்கான இமேஜினரி பார்ட் எப்படி எழுதணும் அப்படின்னா, ரியல் இன்ட்டு இமேஜினரி ப்ளஸ் இமேஜினரி இன்ட்டு ரியல்னு பெருக்கணும். இதுதான் உன்னுடைய இமேஜினரி பார்ட்டோடைய ஆன்சராக இருக்கும். அப்போது இசட் ஒன் இசட் டூவோட ஆன்சர் ரியல் இன்ட்டு ரியல் மைனஸ் இமேஜினரி இன்ட்டு இமேஜினரி ப்ளஸ் ஐ இன்ட்டு ரியல் இன்ட்டு இமேஜினரி ப்ளஸ் இமேஜினரி இன்ட்டு ரியல்.
ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஐயால் மல்டிப்ளை பண்ணால் என்ன எஃபெக்ட் ஆகும். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஐயால் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஐ இசட்னு சொல்லுவோம். இந்த ஐ இசட்டுங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா, இசட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை அபவுட் ஆரிஜினில் ஆன்டி கிளாக் வைஸ் 90 degrees ரொட்டேட் பண்ணும்போது அது ஒரு பொசிஷனுக்கு போகும். அந்த பொசிஷன் தான் அந்த ஐ இசட்டோட வேல்யூ. இதை வச்சு தான் நம்ம எக்ஸசைஸ் 2.2 இருக்கிற கணக்குகள்லாம் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் 2.2 பார்த்துருவோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸ் ஒய்ங்கிற ரியல் நம்பர்ஸ்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவலாக இருக்கும்பொழுது அதில் யூஸ் பண்ணியிருக்கிற எக்ஸ் ஒய்ன்ற ரியல் நம்பர்ஸ்னுடைய வேல்யூவை கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கிற ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நான் Z1, Z2 பேர் கொடுத்துக்கிட்டேன். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஆர்டரெலாம் எழுதலை, அதாவது ரியல் பார்ட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட் ப்ளேஸ்லேயும் இமேஜினரி பார்ட்டெலாம் அரேஞ்ச் பண்ணி செகண்ட் ப்ளேஸ்லேயும் அவங்க எழுதலை. நம்ம முதல்ல அதை மாற்றி எழுதிப்போம். ஃபஸ்ட்டு Z1 அப்படிங்கிறதுல எதெல்லாம் ரியல் பார்ட்டோ அந்த ரியல் பார்ட்லாம் எழுத போகிறேன். ஸோ 2 × X நம்ம வந்து 2X ஐ கிடையாது, அதனால் 2X ரியல் பார்ட். அடுத்தது வந்து IX சொல்லும்போது ஐ வந்துடும், அதனால் அது இமேஜினரி பார்ட்டாகிடும், அப்புறமா எழுதிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 × Y வந்து ஒய், ஒய்னா ப்ளஸ் ஒய், அதனால் ப்ளஸ் ஒய் ரியல் பார்ட். அப்புறம் இந்த -3 ரியல் பார்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இருந்த ரியல் பார்ட் வரைக்கும் எழுதிட்டேன். அடுத்தது இமேஜினரி பார்சல்லாம் எடுத்து எழுத போகிறேன். I × X வந்து IX, IX எக்ஸ். அதே மாதிரி இது -IY, அப்போ -Y. இது +2, இது வரைக்கும் இமேஜினரி பார்ட். அதே மாதிரி செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயும் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்னு ஆர்டரை அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். எக்ஸ் ரியல் பார்ட், -1 × Y, தட் இஸ் -Y ரியல் பார்ட், +1 ரியல் பார்ட். அடுத்தது இமேஜினரி பார்ட்ஸ் எழுதிக்கிறேன். இமேஜினரி பார்ட்ஸ்னு சொல்லும்போது 2Y இமேஜினரி பார்ட், அப்புறம் +1 இமேஜினரி பார்ட். ஸோ ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் வர மாதிரி எழுதியாச்சு. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கொஸ்டினில் எக்ஸ் அண்டு ஒய் கால்குலேட் பண்ணணும். அந்த எக்ஸ் அண்டு ஒய் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்போ ஈக்குவல் ஆகும்னா, இந்த ரியல் பார்ட்டு ரியல் பார்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இந்த இமேஜினரி பார்ட் வந்து இந்த இமேஜினரி பார்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போது ரியல் பார்ட் ரியல் பார்ட்னு சொல்கிறது வந்து 2X ப்ளஸ் ஒய் -3 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா, எக்ஸ் -Y +1 ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி இமேஜினரி பார்ட் எக்ஸ் -Y +2 எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா, 2Y +1 ஈக்குவலாக இருக்கணும். இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அரேஞ்ச் பண்ணி எழுதும்போது எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறேன், நம்பரை மட்டும் ரைட் சைடு வச்சுக்கிறேன். அப்போது இந்த எக்ஸ் வேரியபிள் லெஃப்ட் சைடு வரும்போது 2X − X X ஆகிடும். இந்த வேரியபிள் லெஃப்ட் சைடுக்கு வரும்போது ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போ ஒய் +Y வந்து 2Y = இந்த கான்ஸ்டன்ட் ரைட் சைடுக்கு வரும்போது +3 ஆகிடும். அப்போது 4. அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்கும்போது எக்ஸ் வேரியபிள் லெஃப்ட் சைடில் மட்டும்தான் இருக்குது, அதனால் அதை எழுதிட்டோம். ஒய் வேரியபிளை லெஃப்ட் சைடு கொண்டாந்தால் மைனஸ், அப்போது -3Y வந்துடும். கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் சைடு கொண்டு போய் எழுதும்போது -2, அப்போ டோட்டல் பண்ணும்போது -1 பேலன்ஸ் இருக்கும். அப்போ எனக்கு என்ன ஈக்குவேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் +2Y = 4, அதே மாதிரி எக்ஸ் -3Y −1 வந்திருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் 1 அண்ட் 2 எடுத்துக்கிறேன்.
இதை சால்வ் பண்ண போகிறேன். சால்வ் பண்ணனா எனக்கு எக்ஸோட ஆன்சரும் ஒய்யோட ஆன்சரும் வந்துடும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எக்ஸ் கேன்சல் பண்ணிக்க போகிறேன். எக்ஸை கேன்சல் பண்ணணுமா கூட்டணுமா கழிக்கணுமா? கழிக்கணும். கழித்தா எக்ஸ் கேன்சல் ஆகிடும் இல்லையா? கழிக்கிறதுனால நான் குறிகளை மாற்றிக்கிறேன். அப்போது எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னு படிப்போம், கேன்சல் ஆகிடுச்சு. இதை படிக்கும்போது டூ ப்ளஸ் த்ரீன்னு படிப்போம். டூ ப்ளஸ் த்ரீ வந்து ஃபைவ் ஈக்குவல் டு, இது வந்து ஃபோர் ப்ளஸ் ஒன்னு படிப்போம். ஃபோர் ப்ளஸ் ஒன் வந்து ஃபைவ். அப்போ இதுலேருந்து ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் டிவைடட் பை ஃபைவ் தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது எக்ஸ் கால்குலேட் பண்ண போகிறேன். இந்த எக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு இதுலேருந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். அதில் ஒய்ன்ற இடத்துல எல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒன் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு ஒன் ஈக்குவல் டு ஃபோர். அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஃபோர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த டூ அந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் டூ. ஃபோர் மைனஸ் டூ, ஃபோர் மைனஸ் டூன்றது வந்து டூ. ஸோ அவங்க கேட்டேன், இந்த ரியல் வேல்யூ எக்ஸ் அண்ட் ஒய் கால்குலேட் பண்ணியாச்சு, எக்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம்னா டூன்னு, ஒய் என்னன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோன்னா ஒன்.